அன்பிக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தொடர்ந்து நாம் 2021 ஆங்கில மாதத்திற்குரிய ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது நாம் ஜூன் மாதத்திற்குரிய துலா ராசி உரிய அந்த பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக துலா ராசி அப்படின்னாலே எல்லா விஷயத்துலேயுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, யார்கிட்டையும் வந்து பிடிவாதம் காட்ட மாட்டீங்க, தனக்குன்னு ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பண்புள்ள ராசிக்காரங்க. நீங்கள் சில நேரங்களில் பிடிவாதங்கள் இருந்தாலும் அந்த பிடிவாதத்தில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். எதையுமே வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து தான் நீங்கள் உங்களுடைய பலன்களை பண்ணுவீங்களே ஒழிய எதையுமே வந்து தனக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் எதையுமே செய்ய மாட்டீங்க. இப்போ வந்து இந்த துலா ராசியை பொறுத்தளவில் எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா கிரகங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து சின்ன சின்ன மாற்றங்களில் தான் இருக்குது. அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல வந்து அர்த்தாசிரம சனி இருந்தாலும் உங்கள் ராசியை வர சனி வந்து பார்த்துட்ருக்காரு. அதே போல் உங்களுக்கு அந்த நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியது. அஞ்சில் வந்து குரு பகவான் வந்து அதிசாரமாக உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதே போல் எட்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் ராகு மூன்று பேரும் இணைஞ்சிருக்காங்க. பொதுவாக வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து லாப ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி, பாதகாதிபதி எட்டில் மறையும் பொழுது ஏதாவது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு இதுகளில் வந்து ஒரு பதவி கிடைக்கிறது, அல்லது அதற்குண்டான மரியாதைகள் கிடைக்கிறது, அல்லது அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையுது. அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறது அவ்வளவு நல்லதில்லைனாலும் பெண்களை பொறுத்தளவில் தான் எட்டாம் இடம் வந்து பாதகத்தை கொடுக்கும். ஆண்களை பொறுத்தளவு ராகு எட்டில் உட்காந்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது தான். ஏன் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம்ங்கிறது வந்து பண விரயத்தை வந்து தேவையில்லாமல் வந்து நமக்கு செலவினங்களை கொடுக்கறது, அவமானங்களை கொடுக்கறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். யாருக்கிட்டையும் ஒம்புதும்புகளுக்கு போகாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதும் உங்களுடைய வார்த்தைகளால் வந்து ஏதாவது பாதகங்கள் வந்து விடாமல் அவர் பார்த்து கொள்வார். பெரும்பாலும் வந்து எந்த விதமான சாதகங்களை காட்டிலும் பாதகங்களே அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவுடைய அருளாசி இருக்கிறதுனால, குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான பாதகங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் எதுவும் வராது அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து எதையும் வந்து இதாக பொருட்டாக எடுத்துக்கிறக்கூடாது. வரும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் பாதகங்கள் செய்யாது. அதே போல் உங்களுக்கு வந்து மிதுனம்ங்கிறது ஒன்பதாம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் கூட அந்த அதிபதி எட்டாம் இடத்துல வந்து வக்கரமாக இருக்கிறது, அதுவும் ஒரு வழிக்கு உங்களுக்கு நல்லது தான். அதே போல் உங்களுக்கு வந்து ராசிநாதனோட உங்களுக்கு செவ்வாய் இணைந்திருப்பதுனால தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சரி, கணவன் மனைவி உறவுகளிலையும் சரி, பொதுவாக வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதகங்களும் வராது. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்க ஒரு பக்கம் அந்த மிதுனங்கிறதுல எந்த ராசி கெடுதல் பண்ணாலும் அந்த மிதுனத்தில் இருப்பது எந்த விதமான பாதகங்களும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதுனால எந்த விதமான தீய பிரச்சனைகளும் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு பரிகாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு சாதகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கேது பகவானுக்கு காலையில் 6-7 அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் நவக்கிரக கேதுக்கு விளக்கு போட்டுவாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு விளக்கெண்ணெயில் விளக்கு போட்டுட்டு வாங்க. இந்த ரெண்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதுபோல் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிர்ஷ்ட எண் என்றால்
நிச்சயமாக வந்து 6, 8, 9 இந்த மூன்று நிறங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. மூன்றாம் எண் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அவர் வந்து இந்த சூழ்நிலைகளில் நிரந்தரமாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்கிறதுனால மூன்றாம் எண் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நான் சொன்ன 6, 8, 9 தொடர்ந்து செயல்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லிப்போனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து நீலம், வெண்மை, மஞ்சள் இந்த மூன்று நிறங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இந்த மூன்று நிறங்களை உரிய அந்த எண்களையும் பயன்படுத்தி அந்த பரிகாரங்களை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். தொடர்ந்து எனக்கு வந்து பல விஷயங்களில் வந்து எனக்கு வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வரீங்க. அதுக்காக வந்து நான் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்வது ஒரு உட்கார்ந்தாலும் உங்கள் மேலே வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கிறனோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு தனி அறையில் இருக்கிறனால நான் மாஸ்க் வந்து இப்போ போடாமல் உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கிறேன். அதே இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த வெளி இடங்களுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்திலேயே வந்து நெருக்கமான ஒரு தொடர்பு வச்சுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டே நீங்கள் வெளியில் போங்க, வெளியில் வாங்க. ஒரு காய்கறி கடைக்கு போகிறதா இருந்தாலும் மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிங்க. அதே மாதிரி தனி மனித இடைவெளியை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. அந்த தினமும் வந்து 2 வேளை வந்து ஆவி பிடிங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க. உங்கள் மேலே அக்கறை எடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு வெளியிடுறேன். தயவுசெய்து இதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிங்கன்னா குறுகிய காலத்திலேயே நாம் இந்த கொரோனாவிலிருந்து விடுபடுவோம் என்பதை இறைவன் சாட்சியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.